is equal to டென்னு வெறும் நம்பர் இன்டகிரேஷன் x எக்ஸ் x எக்ஸுக்கு பவரில் 1 தான் இருக்குது அப்போ 1 கூட்டி அதையே கீழே போடணும் அதே மாதிரி மைனஸ் எக்ஸ் பவர் 2 இருக்குது அப்போ ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று மேலே கூட்டி அதையே போடணும் ப்ளஸ் k, ப்ளஸ் கே is equal to டென் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மைனஸ் எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ இதுதான் அவங்களுடைய ரெவென்யூ ஆனால் கேவை நம்ம வெளியில் எடுத்து ஆகணும் கே இல்லாமல் சம்மம் முடிக்கணும் அப்போது கேவை மாத்திரத்துக்கு கேவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா நம்மளுக்கு வியாபாரம் இல்லை என்றால் வருமானம் வராது வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே போய் சப்ஷ்யூட் பண்ணணும் அப்போ ஜீரோ இஸ் ஈக்குவல் டு டென் இன்டூ எக்ஸ் வந்து ஜீரோ ப்ளஸ்ஸு த்ரீ இன்டூ ஜீரோ ஸ்கொயர் பை டூ மைனஸ் 0 cube பை த்ரீ ப்ளஸ் கே இப்போ எல்லாமே ஜீரோ ஆகிடும் அதனால k ஜீரோ ஆகிடும் இப்போது கே k ஈக்குவல் டு ஜீரோனு வந்துடும் மற்றெல்லாம் ஜீரோ ஆனதுனால அப்போ இங்கே ஜீரோ போட்டாலும் ஒன்று தான் போடனாலும் ஒன்று தான் லேஃபோர் ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டூ டென் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மைனஸ் எக்ஸ் க்யூ பை த்ரீ இதோடய இதச்சு திஸ் இஸ் மை ரெவென்யூ முடித்த பிறகு டிமேண்ட் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க டிமேண்ட் ஃபங்க்ஷன் டிமேண்ட் ஃபங்க்ஷன் இப்போ டிமேண்ட் ஃபங்க்ஷனை ஸ்மால் பி சொல்லுவோம் நம்ம ஆர்பை எக்ஸ் ஃபார்முலா வந்து ரெவன்யூவை எக்ஸாவில் டிவைட் பண்ணோம் ஆவரேஜ் ரெவன்யூனாலும் டிமண்ட் ஃபங்க்ஷன்னாலும் ஒன்று தான் அப்போது ஆர்பை எக்ஸ் டென் எக்ஸு ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் க்யூப் பை டூ பை த்ரீயை எதாவது டிவைட் பண்ணோம் எக்ஸாவில் அப்போ எக்ஸ் இதே அடிக்கும் இதே அடிக்கும் இதே அடிக்கும் நியூமிரேட்டரில் இருக்க தான் அடிக்கணும் அப்போது உங்களுடைய டிமாண்ட் ஃபங்க்ஷனுடைய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் டென் ஆகிடும் ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸு கேன்சல் ஆச்சுன்னா த்ரீ பை டூ எக்ஸ் ஆகிடும் இங்கே ஒரு எக்ஸு கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை த்ரீ ஆகிடும் இதான் உங்களுடைய டிமேண்ட் ஃபங்க்ஷன் டிமேண்ட் ஃபங்க்ஷன் தேங்க்யூ